தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ரெமிடிசிவர் மருந்து கிடைக்காமல் மருத்துவமனைகளில் அலைந்து வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரெமிடிசிவர் மருந்துக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை காண முடிந்தது. ரெமிடிசிவர் மருந்து உயிர் காக்கும் மருந்து இல்லை என்றும் அதன் தேவை என்னவென்பதையும் மருத்துவர் டி எஸ் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக எல்லாரும் ரெம்டெசிவிர் ட்ரக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு ரெண்டு கருத்து. ஒன்று வந்து ரெம்டெசிவிர் உயிர் காக்கும் மருந்து இல்லை. உலக சுகாதார நிறுவனமோ இல்லை நம்மளோட தமிழ்நாடு புரோட்டோகாலையோ கிளியராக சொல்லிட்டான், இது வந்து உயிர் காக்கும் மருந்து இல்லை. மிஞ்சி போனால் இது என்ன நினைக்கும்னா, உங்களோட டியூரேஷன் ஆஃப் ஸ்டே இந்த ஹாஸ்பிட்டலில் குறைக்கலாம் சில சூழ்நிலைகளை, மற்றபடி இது போட்டால் மட்டும்தான் நீங்கள் கொரோனாலேருந்து வெளியே வரும்ன்ற சூழ்நிலை இல்லை. ஸோ இது எல்லாரும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அட்மிஷனில் உள்ள ஒரு சிலருக்கு மட்டும் இது தேவைப்படலாம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது அனைவருக்கும் ரெம்டெசிவிர் வேணும் அப்படின்ற ஒரு தேவையற்ற ஒரு மாயையில் இருக்கோம் நம்ம. ஸோ இது உயிர் காக்கும் மருந்து இல்லை, அது அனைவருக்கும் தேவையான ஒரு ட்ரக்கும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துலேயும் தேவையான அளவுக்கு ரெம்டெசிவிர் ஸ்டாக் இருக்குது. இதுவும் வந்து ப்ரோட்டோக்கால் பேஸ் பிரகாரம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு எங்களோட டாக்டர்ஸு கொடுத்துருவாங்க. சில மருத்துவமனைகளிலேயே ப்ரைவேட்டில் வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. இல்லாத இடத்துல என்னோடய அந்த மருத்துவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, மருத்துவமனையை நடத்துகிற உங்களாலேயே மருந்து எடுத்து கொடுக்க முடியலன்னும் போது ஒரு சாமானிய மனிதனுக்கு நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது ஒரு சரியான முன்னுதாரணம் இல்லை. சரி, உங்களாலேயே வாங்க முடியாதும்போது அவர் எங்கே வாங்குவார்? சரி, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு பேனிக்கு, தேவையில்லாத ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது தேவையில்லை. ஆனால் அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, போதுமான அளவு மருந்து அரசு மருத்துவமனைகளில் இருப்பதை உறுதி செய்ததோடு அல்லாமல், தேவைப்படும் நபர்களுக்கு, அவர் தனியார் மருத்துவமனைகளை அட்மிட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட கிளினிக்கல் ரெக்கார்ட்ஸு, அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டு, அந்த டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷனை பொறுத்து நம்ம வந்து ட்ரக்கை டிஎன்எம்எஸ்சி வேர்ஹவுஸ் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு இப்போது கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேவைக்கு ஏற்ப இதனோட நம்ம எண்ணிக்கைகள் நம்ம கூடலாம். ஸோ அதனால் பொதுமக்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரெம்டெசிவிர் உயிர் காக்கும் மருந்து அல்ல,